நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ண. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். குழந்தைகளுக்கான ஜபம். அன்புள்ள அப்பா, தந்தையே உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம் குழந்தைகள் என்று உணர்ந்து பூரிப்படைகின்றோம். அப்பா தந்தாய், இவ்வுலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதித்தருளும். குழந்தைகள் தங்கள் செல்வங்கள் என்று பெற்றோர்கள் உணர்வார்களாக. குழந்தைகள் தங்கள் பொக்கிஷங்கள் என்று எண்ணி பெற்றோர்கள் அன்பை பொழிந்து பராமரிப்பார்களாக. குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் நல்ல மதிப்பீடுகளிலும் பெற்றோர்கள் வளர்ப்பார்களாக. அனாதை குழந்தைகளை நீரே பாதுகாத்து வற்றாத உம் அன்பை அவர்கள் மீது பொழிந்தருளும். குழந்தை பருவத்திலேயே வேலை செய்து நொந்து போன துவண்டு போன கொடியாக வாழும் குழந்தைகளுக்கு நீரே ஆறுதலாய் இருப்பீராக. போதுமான உணவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு நீரே உணவாக மாறி அவர்களை வழி நடத்துவீராக. நோய்வாய்ப்பட்டிருக்கும் குழந்தைகளையும் ஆபத்தில் சிக்கி தவிக்கும் குழந்தைகளையும் நீரே காப்பாற்றி ஆசீர்வதியும். குழந்தைகளை ஒதுக்கி தள்ளி துன்புறுத்தும் பெற்றோர்களின் கல் மனதை நீரே மாற்றியருளும். நாட்டை விட்டு ஓடி அனாதைகளாக இருக்கும் குழந்தைகளின் கண்ணீரை நீரே துடைத்திரளும். அப்பா, உன் மகன் இயேசுவும் ஒரு குழந்தையாக பிறந்தார். குழந்தைகளின் நிலையை புரிந்து கொண்ட ஒரு குழந்தையாக நீர் இவ்வுலகத்தில் கொடுத்திருக்கின்றீர். அவர் வழியாக இவ்வுலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் கண்ணின் கருவிழி போல் காத்தருளும். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து பெற்றோர்களுக்கு பெருமைப்படக்கூடிய மகுடங்களாக அவர்களை வழிநடத்தி அருளும். இந்த மன்றாட்டை உன் மகன் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான அற்புதமான நாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.